நள்ளிரவில் நிறுத்தப்பட்ட கார் இல்லாமல் இறங்கிய நபர் விடாமல் குறைத்த வளர்ப்பு நாய் நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சி நாகை மாவட்ட மக்கள் பலரும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பிழைப்பு நடத்தி வருகின்றனர் நெல் சவுக்கு சணல் போன்றவற்றை அவர்கள் விளைவித்து பணம் ஈட்டி வருகின்றனர் அதே போல வீடுகளில் ஆடு மாடு என கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர் இதனால் ஆடு மாடுகளின் விலை அதிகரித்தபடி இருக்கிறது இந்த நிலையில் நாகையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வீடுகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி செல்வது தொடர் கதையாகி வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரில் சண்முக பாண்டியன் என்பவரது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஆடுகளை காரில் வந்து திருடிச் செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த காட்சியில் தெற்கு போய்கை நல்லூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் சாலையில் காரில் வரும் ஆடு திருடர்கள் சாலையில் காரை நிறுத்திவிட்டு இறங்குகின்றனர் மூன்று நபர்கள் அந்த காரை விட்டு இறங்குகின்றனர் அப்போது ஒருவர் ஆடு கட்டி இருக்கும் இடத்திற்கு சென்று ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் கயிறை அவிழ்க்கிறார் இன்னொருவர் அதை வாங்குகிறார் இதை ஒருவர் வாங்கி காரில் கொண்டு போய் அடிக்கிறார் டிரைவர் காரிலேயே அமர்ந்து கொண்டு சமயத்திற்காக காத்திருக்கிறார் இவர்களை கண்டது முதல் போகும் வரை வளர்ப்பு நாய் ஒன்று குறைத்து கொண்டே இருக்கிறது இப்படி வீட்டில் கட்டி வைக்கப்பட்ட ஆடுகளை அவிழ்த்து தூக்கிச் சென்று காரில் ஏற்றி கொண்டு செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சண்முக பாண்டியன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் வந்து ஆடுகளை திருடி செல்லும் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடுகளில் கட்டப்பட்டுள்ள ஆடுகளை காரில் வந்து திருடும் திருடர்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் அது குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த ஆடுகளை அவர்கள் திருடிக் கொண்டு கறிக்கடையில் நல்ல விலைக்கு விற்பதும் சிலர் தனியாக கறிக்கடை போட்டு தொழில் நடத்துவதும் தொடர் கதையாகி வருவதால் ஆடுகளை வளர்ப்பதற்கே அப்பகுதியினர் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க